பிபி என்ற ஒரு நோய் உண்மையில் இருக்கிறதா? இரத்த அழுத்தத்தை குறைத்தால் மரணம். ஆங்கில மருத்துவம் ஒரு பாமரத்தனமான மருத்துவம் என்பதை இந்த கட்டுரை தொடர் உங்களுக்கு தெளிவாக்கும். இரத்த அழுத்தத்தில் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று இரத்த இரத்தம், இன்னொன்று அழுத்தம். இதனை நிகழ்த்தக்கூடியது இருதயமும் இரத்த நாளங்களும். முதலில் இரத்தத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய வேலை என்ன? எதற்காக இரத்தம்? தண்ணீரிலிருந்து அதன் சக்தியை கிரகிப்பதற்காகவும், உண்ணும் உணவிலிருந்து அதன் சக்தியை ஈர்ப்பதற்காகவும், சுவாசத்தில் இருந்து உயிர் சக்தியை பெறுவதற்காகவும் இந்த இரத்த ஓட்டம் தேவைப்படுகிறது. ஒரே சமயத்தில் உயிர் சக்தியை கிரகிப்பதோடு உடலெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் அணுக்களுக்கும் இந்த மூன்று வகையிலும் கிரகிக்கப்பட்ட உயிர் சக்தியை பாய்ச்சுகிறது. இன்னும் அந்த ஒவ்வொரு செல் அணுவினுள்ளும் இருக்கக்கூடிய கழிவுப் பொருளையும் கழிவுச்சத்துக்களை வெளியேற்றுகிறது. ஒவ்வொரு உறுப்பும் அதன் செல் அணுக்களுக்குள் இவ்விதமாக தூய்மைப்படுத்தப்படுவதும் அவற்றுக்கு உயிர் சக்தியை அளிப்பதும் இரத்தத்தினுடைய வேலையாக இருக்கிறது. தண்ணீரிலிருந்து கிடைக்கப்பட்ட உயிர் சக்திகளை உறுப்புகளில் செல் அணுக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதே நேரம் அந்த செல் அணுக்களின் தண்ணீர் உபயோகப்படுத்தப்பட்டு அதனுடைய கழிவுகளாக தேங்கியிருக்கக்கூடியவை இரத்தத்தால் நீக்கப்பட்டு விடுகின்றன. இப்பொழுது இரத்தத்தில் நீர் சக்திகள் கேடுகள் கலந்திருக்கின்றன. இவை குடல்களினுள் மீண்டும் சுரக்கப்படுகின்றன. கழிவாக வெளியேற்றப்படுவதற்காக சிறுநீரகங்களால் பிரிக்கப்படுகின்றன. நீர் சக்திகளின் கழிவுகள் சிறுநீராக வெளியேற்றப்படுவதற்காக இன்னும் இந்த நீர் சக்திகள் கழிவுகள் சுவாசப்பைகளை அடையும் பொழுது உஷ்ண காற்றாகவும் நீர்த்தி வலைகளாகவும் ஆவியாகவும் மூச்சுக்காற்றில் வெளியேற்றப்படுகின்றன. இந்த கழிவுகள் இரத்தத்தின் மூலமாக தோலுக்கு வரும் பொழுது வேர்வையாக வெளியேறுகின்றன. அல்லது அந்த கெட்ட சக்தி வெப்ப கதிர்வீச்சுகளாக வெளியேற்றப்படுகின்றன. பொதுவாக இந்த வெப்பத்தை ஜீரணத்தின் போது உணர்வோம். உணவிலிருந்து ஜீரணத்தின் இறுதியாக குடல்களிலிருந்தும் உணவு சத்துக்கள் கிரகிக்கப்படுகின்றன. இவையும் நீர்ச்சத்தாக மாற்றப்படுகிறது. பெரும்பாலும் உணவுப் பொருட்கள் சக்கையாக குடலினுள்ளேயே தங்கி அவை மலமாக வெளியேற்றப்பட்டு விடுகின்றன. உணவினுடைய சக்தி மட்டும்தான் கிரகிக்கப்படுகின்றன. அந்த சக்தியானது வெப்பத்தின் வாயு சக்தியாக இருக்கிறது. ஆனால் இந்த வாயு சக்தியானது நீர் சக்தியாகத்தான் இரத்தத்தில் கலந்திருக்கும். அதன் ஒரு குறிப்பிட்ட இரத்த அழுத்தம் நிச்சயமாக தேவை. யாருக்கு வாயுக்கள் அதிகமாக இருக்கிறதோ இந்த வாயு சக்திகள் இரத்த ஓட்டத்தில் மிகுதியாக கலந்திருக்கின்றன. அவரின் இரத்த ஓட்டத்தில் இயற்கையின் மாற்றங்கள் இவ்விதமாக இருக்கிறது. அதாவது இரத்த நாளங்கள் சுருங்குகின்றன. அதன் காரணமாக அதனுள் இருக்கும் இரத்த அழுத்தத்திற்குள்ளாகி அந்த இரத்தத்தில் கலந்திருக்கும் வாயுக்கள் அந்த அழுத்தத்தில் நீர் சக்தியாக, அதாவது திரவ சக்தியாக மாறுகிறது. இவ்விதமாக திரவ சக்தியாக மாற்றப்படவில்லையானால் இரத்த இந்த வாயுக்கள் செல் அணுக்களில் புகுந்து விடுகிறது. இப்பொழுதுதான் முதன் முறையாக இரத்த அணுக்கள் துன்பத்திற்குள்ளாகின்றன. வாயு சக்தியின் காரணமாக செல் அணுக்கள் காற்றினால் பெருக ஆரம்பிக்கும் பொழுது வலி உணர்வு தோன்றுகின்றன. கேஸ் வாயு தொல்லை காரணமாக எப்படி வயிறு வலிக்கிறதோ, வயிறு உப்பலாகி குடல்கள் வலி ஏற்படுகின்றனவோ, அவ்விதமாகவே எந்தெந்த உறுப்புகளினுள் எந்தெந்த செல் அணுக்களினுள் அந்த வாயுக்கள் செல்கின்றனவோ அங்கெல்லாம் வலிகள் ஏற்படுகின்றன. உடலில் எங்கு வலிகள் ஏற்பட்டாலும் அது வாயும் காரணமாகத்தான். இரத்தம் ஒவ்வொரு உறுப்பினரிலும் செல்லும் பொழுது அங்குள்ள கெட்ட வாயுக்கள் இரத்தத்தால் கிரகிக்கப்படுகின்றன. எனவே மீண்டும் அழுத்தம் அதிகமாகும். மீண்டும் வயிற்றுக்குள்ளேயே அந்த கெட்ட வாயுக்கள் தள்ளப்படுகின்றன. இதன் காரணமாக அடிக்கடி ஏப்பம் வருவதும், கெட்ட வாயுக்கள் இரத்தத்திலிருந்து குடலுக்குள் நீக்கப்படாமல் கெட்ட வாயுக்கள் பிரிவதும் இவ்விதமாகவே நடைபெறுகிறது. இவற்றில் அனைத்து தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட இரத்த நாளங்கள் அனைத்தும் சுருங்கி அவற்றின் அழுத்தம் இரத்தத்தினுள் அதிகரிக்கப்பட வேண்டும். அந்த இரத்தத்தில் வாயுக்கள் நீர் சக்தியாக மாறி வாயு தொந்தரவுகள் பிரச்சனை சீராகும். மாறாக மருந்துகளை கொடுத்து இரத்த நாளங்களை விரிவடை செய்யக்கூடிய அந்த மருந்துகளை இருதய ஸ்பெஷலிஸ்டுகள் கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக
நீங்கள் உபயோகப்படுத்துவீர்களானால். அதனுடைய முதல் மிக கேடான பக்க விளைவு வயிற்று பொருமலும் வாயு உபத்திரமும் ஆகும். உடல் வலிகள் ஆரம்பமாகும். இரத்தத்தில் அழுத்தம் குறைந்து இரத்த நாளங்கள் விரிவடையும் பொழுது இதுவரை நீர் சக்தியாக இருந்த வாயு சக்திகள் மீண்டும் வாயு சக்திகளாக மாற்றம் பெறுகிறது. மிக மிக மோசமான நோய்கள் உருவாக தலைக்கின்றன. அனைத்து வழிகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்களாகவே இருக்கும். அனைத்து நோய்களையும் நாம் வழிகளாகவே உணர்த்துகிறோம். அனைத்து வழிகளுக்கும் காரணம் இதுவரையில் நீங்கள் படித்த வாயு கோளாறுகள் தான். இந்த வாயு பிடிப்புகள் உடலில் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு நேரம் போன்று மற்றொரு நேரம் இருக்காது. இப்பொழுது மேற் சொன்ன விஷயங்களை திரும்ப படித்து மனதில் நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்காக மருந்து சாப்பிடும் பொழுது எந்த நேரத்திலும் மாரடைப்பு ஏற்பட்டு இறக்க நேரிடும் என்பதை விரைவில் நீங்கள் அறிய இருக்கிறீர்கள். ஆங்கில மருத்துவர்கள், இருதய நோய் ஸ்பெஷலிஸ்டுகள் ஆகியோர் தங்கள் மருந்துகளை கொடுக்கும் நீங்கள் அதனை முறையாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் நிலையில் ஏன் இருதய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுகின்றன? இது எவ்வாறு மரணத்திற்கு வித்திடுகிறது என்பதை நீங்கள் வெகு விரைவில் அறிய இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாரடைப்பு நோயின் காரணமாக நிகழும் இறப்புக்கும் ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் காரணம் என்பதை இப்பொழுது நாம் பகுத்தறிந்து பார்ப்போம். ஒரு உறுப்பில், உதாரணமாக வயிற்றில், ஒரு நோய் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த நோயை வலியின் மூலமாக உணர்கிறோம். வலிக்கு காரணம் வாயு உப்புசங்களாக இருக்கிறது. ஜீரண குறைபாட்டின் காரணமாக திரவ சக்தியாக இருக்க வேண்டிய உணவும், திரவ சக்தியிலிருந்து நேரடியாக உயிர் சக்தியாக மாற வேண்டிய உணவானது வாயு சக்தியாக மாறுகிறது. இதற்கு காரணம் வயிற்றில் ஜீரணத்தன்மையின் குறைபாடு. வயிற்றில் ஜீரணத்தன்மை குறைபாட்டிற்கு காரணம் உணவிற்கு பதிலாக விஷயங்களை சாப்பிடுவதுதான். எல்லா உணவுகளிலும் அந்த அளவு விளையும் நிலத்திற்கு உயிர் சக்திகள் எதிராக இரசாயன பொருட்களையும் நச்சு பொருட்களையும் கலந்து நிலத்தை விஷமாக்கி அதில் விளையும் விளைந்து வரும் பயிர்களையும் காய்கறிகளையும் விஷமாக்கி இந்த ஆங்கில மருத்துவம் கொடூர தாண்டவமாடுவதால் உயிர் பொருட்கள் அனைத்தும் விஷப்பொருட்களாக மாறுகின்றன. வாயுவும் வயிறும் உணவுப் பொருட்களை ஜீரணிப்பதற்காகத்தான் அமைந்திருக்கின்றன தவிர விஷயங்களை ஜீரணிப்பதற்காக அல்ல. எனவே வயிற்றில் விழுங்கக்கூடிய உணவில் பெரும்பகுதி இரசாயனமாக இருப்பதால் வயிற்றின் உட்சுவர் நச்சுத்தன்மையின் கேட்டிற்கு உள்ளாகின்றன. அவற்றின் இயக்கத்தில் முறையாக சுருங்கி விரியும் தன்மை கெட்டுவிட்டதன் காரணமாக வயிறானது தளர ஆரம்பிக்கிறது. இதன் காரணமாக நச்சு சக்திகள் வாயு சக்திகளாக உருவாகி வயிற்றை அடைந்து வயிற்றில் பெருக்கத்திற்கு காரணமாகின்றன. குடல்களும் பெருகுகின்றன. வயிறு பெருக்கத்திற்கும் குடல்களின் பெருக்கத்திற்கும் இதுதான் காரணம் என்பதை உணருங்கள். வயிறு எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அந்த அளவுக்கு இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வாயுக்கள் அதிகமாக இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வயிற்றின் இயக்க சீர்குலைவு சரிப்படுத்தப்பட வேண்டும். எனவே தனக்கு அதிகப்படியாக ஊட்டச்சத்து தேவை. எந்த ஒரு நோயும் சுகமாக ஊட்டச்சத்துக்கள் அவசியம். வாயு தொல்லையின் காரணமாக ஓரளவு வயிறு அல்லது குடல்கள் பெருக்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய தளர்ச்சியை சீர்படுத்துவதற்காகவும் ஊட்ட சக்தியை உயிர் சக்தியையும் அதிகப்படுத்துவதற்காகவும் ஆகிய இவை இரத்தத்தின் மூலமாகத்தான் கிரகிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே தன் தேவையை இரத்த ஓட்டத்தை இயக்கும் இருதயத்தை அறிவிக்கிறது. இருதயமானது எந்த உறுப்பிலிருந்து அவை தன்னுடைய தேவையை அறிவிக்கின்றன என்பதை சமிக்கைகளாக உணர்கிறது. அடுத்து இருதய துடிப்பானது இந்த தேவையை நிறைவேற்றியாக வேண்டும். இயற்கையின் தேவைக்கு இருதயம் உடனே அடிபணிகிறது. இருதயத்தின் துடிப்பை மிகுந்த அழுத்தத்துடன் தேவையான உறுதியுடன் துடிக்க செய்கிறது. அவ்விதமாகவே அதிலிருந்து கிளம்பும் இரத்த நாளங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் உறுதியாக அந்த துடிப்பும் வேகமும் பரவுகின்றன. ஆக இருதயம் முதலாக எந்த உறுப்பு ஊட்ட சக்தியும் உயிர் சக்தியும் தேவை என்பதை உணர்ந்துள்ளதோ அந்த உறுப்புக்கு மட்டும்தான் அதிகப்படியான துடிப்பும் வேகமும். மற்ற எந்த உறுப்புக்கும் முறையாகவும் இயற்கையாகவும் சென்று கொண்டிருக்க இயற்கையாக இரத்த ஓட்டமும் இயற்கையான இரத்தம் அழுத்தமும் தான். அதாவது வயிறோ அல்லது குடலிலோ எந்த உறுப்பிலிருந்து அதனுடைய தேவை இதயத்தில் அறிவிக்கப்பட்டதோ அந்த உறுப்புக்கு மட்டும்தான் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. இருதயமும் இரத்த நாளங்களும் அதன் அளவில் தான் செயல்படுகின்றன. அதாவது 120/20 என்ற இரத்த அழுத்தம்
ஏனைய உறுப்புகளுக்கும் எந்த உறுப்பு தன் தேவையை இருதயத்திற்கு அறிவித்ததோ அதற்கு தேவையான இரத்த அழுத்தத்தை, உதாரணமாக 140/90 என்ற அழுத்தம் தேவைப்பட்டால், இந்த இரத்த அழுத்தம் அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு மட்டும்தான் என்பதை சந்தேகமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பொதுவாக இரத்த அழுத்த கருவிகளை கொண்டு கட்டி பார்க்கிறீர்கள். கைகளில் அந்த கருவிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய இரத்த அழுத்தமானது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய அந்த இரத்த அழுத்தம்தான். எந்த உறுப்பினுள் நோய் உருவாகிறதோ, வலி இருக்கிறதோ, அந்த உறுப்பிற்குரிய இரத்த அழுத்தமாகும் அது. ஆனால் ஆங்கில மருத்துவர்கள் உடம்பு பூராகவும் அந்த இரத்த அழுத்தம் சென்று கொண்டிருக்கிறது என்று உண்மைக்கு மாறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய பாமரத்தனமும் அறியாமையும் ஆகும். இந்த உயர் இரத்த அழுத்தமானது மிக மிக அவசியமானது என்பது கூட தெரியாதவர்கள் தான் இந்த ஆங்கில மருத்துவர்கள். இப்பொழுது அவர்கள் பிளட் பிரஷர் மாத்திரைகளை கொடுக்கிறார்கள். இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்காக இப்பொழுது என்ன நிகழ்கிறது? இரத்த அழுத்தம் எந்த உறுப்பின் நோயின் தன்மையை நீக்குவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த உறுப்புக்கு இனி தேவையான ஊட்ட சக்தியும் உயிர் சக்தியும் போய் சேராது. சம்பந்தப்பட்ட உறுப்பில் நோய் இப்பொழுது அதிகமாக ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, ஆங்கில மருந்துகள் இரத்த அழுத்தத்தை குறிப்பிட்ட உறுப்பினர் மட்டும் குறைப்பதில்லை, தலை முதல் கால் வரை அனைத்து பகுதிகளிலும் இரத்த அழுத்தத்தை வெகுவாக குறைத்து விடுகிறது. எனவே பிற உறுப்புகளுக்கு இதுவரையில் இயற்கையாக சென்று கொண்டிருந்த இரத்த அழுத்தம் குறைகிறது. அங்கு 110/70 என்ற வகையில் இயற்கைக்கு மாறாக குறையும் பொழுது முதன்முறையாக அந்த உறுப்பினுள் ஊட்டச்சக்தியும் உயிர் சக்தியும் குறைக்கப்படுகின்றன. இப்பொழுதுதான் முதல் முறையாக இருதய ஸ்பெஷலிஸ்டுகளின் மருந்துகளின் காரணமாக ஒவ்வொரு உறுப்பிலும் பலவீனம் ஏற்படுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் நோய்கள் இனி அங்கும் உருவாகும். ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் தன் தேவைகளை புது புது சமிக்கைகளாக இதயத்திற்கும் இன்னும் அதிகமாக வருகின்றன. இதயத்திற்கு இவை பதிவாகும் பொழுது இருதயம் இன்னும் வேகமாக அதன் இயற்கை தன்மையுடன் இயங்குகிறது. எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான அளவு இரத்த அழுத்தத்துடன் இருதயத்தில் துடிப்பும், அதனை தொடர்ந்து இரத்த நாளங்களில் துடிப்பும் உயிரோட்டம் பெறுகின்றன. இதுதான் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளை மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீர் திடீரென இரத்த அழுத்தம் அதிகமாகுவதும், பின்னர் நிலைமை சீராகும் போது குறைவதுமாக நிகழ்வதாகும். பின்னர் பல மாதங்களில் அல்லது சில வருடங்களில் படிப்படியாக இரத்த அழுத்தம் அதிகமாகிக் கொண்டே செல்லும். இருதய சிகிச்சை நிபுணர்களிடம், ஏன் டாக்டர் 7-8 வருடங்களாக தொடர்ச்சியாக இரத்த அழுத்தத்திற்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று கேளுங்கள். இருதய சிறப்பு சிகிச்சை நிபுணர்களிடத்திலிருந்து உதவாக்கரையான பதில்கள் மலுப்பல்களாக வருமே தவிர உங்கள் இருதயத்திற்கு உண்மையையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய உருப்படியான பதில் எதுவும் வராது. அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் சிறப்பு சிகிச்சை மருத்துவர்கள் அல்ல, பாமரர்கள், இன்னும் போலிகள். இதுவரை இரத்த அழுத்தம் அதிகமாவதற்கு காரணமாக ஏற்படும் விளைவுகளையும் அதற்கான காரணத்தையும் தெளிவாக பார்த்தோம். மேலும் அதன் தொடர்ச்சியாக பிபி மருந்துகள் ஏற்படுத்தும் மற்றும் பல விபரீதங்களை அறிய இருக்கின்றோம். உணவிலும் தண்ணீரிலும் காற்றிலும் கலந்துள்ள நச்சுக்கள்